உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யாராவது இருக்கீங்களா? யாருங்க? யார் நீங்க? உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயமா? வீட்ல யாரும் இல்லையா? இல்ல. ஹஸ்பண்ட், குழந்தைங்க? ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளில போயிருக்காரு, குழந்தை இல்ல. நீங்க வந்த விஷயத்த சொல்றீங்களா? நீங்க போய் கேஸ் கொடுத்து பஞ்சாயத்துல நிக்க வச்சிருக்கீங்களே சிவராமன், அவர் என்னோட மாமா. அது ஒண்ணு போய் புகாரலாம் இல்ல, நடந்த உண்மைதான். முதல்ல வெளியே போங்க ரெண்டு பேரும். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா அவரு அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து வெளில போங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாதீங்க? அந்த ஆள் ஒரு கேடு கெட்டவன். அவன் அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி இல்லன்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க, அவரு ரொம்ப நல்லவர். அவர் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் ஆபத்தில் இருக்காரு. அவரை நீங்க நினைச்சாதான் காப்பாத்த முடியும். நான் எதுக்காக காப்பாத்தணும்? என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தவன நான் எதுக்கு காப்பாத்தணும்? தண்ணி வேணும்னு கேட்டுட்டு என் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தவன். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவனுக்குலாம் ஒரு மரியாதை கேடா? ஏய் சீனா, அமைதியா இரு. நான் சத்தம் போட்டா மொத்தம் ஊரும் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. சின்ன பையனா இருக்கீங்களேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. அடிக்க வேற வரீங்க. மரியாதையா ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளில போயிடுங்க. உங்ககிட்ட சமாதானம் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். அந்த ஆளுக்காக எந்த சமாதானத்துக்கும் நான் வரதுக்கு தயாரா இல்ல. ஒழுங்கு மரியாதையா வெளில போயிடுங்க. போங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா போயிட்டு இருக்க. ஏன் வீட்டுல வந்து என்னைய அடிக்கிறீங்களா? அடிக்காம என்ன பண்ணுவாங்களாம்? பண்றது ஃபோர்ஜரி வேலை. இதுல என் சித்தப்பாவ கேவலமா பேசுற. நீ பண்ண நாடகம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ யாரு? எதுக்காக இத பண்ற? உனக்கு பின்னால யாரு இருக்காங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏதோ என்ன மாதிரி நீ ஒரு பொண்ணாச்சு. போனா போகட்டும், பேசி புரிய வச்சு பிரச்சனைய முடிச்சிடலாம்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து நீயும் உனக்கு பின்னால இருந்து உன்னை ஆபரேட் பண்றவங்களும் அசிங்கப்படணும்னு தலையெழுத்து இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன யாரும் ஆபரேட் எல்லாம் பண்ணல. நான் நேரடியா பாதிக்கப்பட்டதுனாலதான் சொல்றேன். நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சது நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட உன் கதை முடிஞ்சிடும். வாச்சினு போலாம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.